வணக்கம். சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த வார தொடர்ச்சியாக பொதுவாக எண்பு மூட்டுக்கள் ஏற்படுற வலி, எண்பு முறிவு அல்லது எண்பு முறிவுக்கு பின்பு வார பழைய நோக்கள், தசை நார்கள் கிளிபடுதல் போன்றவற்றால் ஏற்படுற வலி போன்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறான இயற்கையான இந்த மூலிகை மருந்துகளை நாங்கள் பயன்படுத்தலாம் என்றதை பற்றி பார்ப்போம். எண்புகளில் நூக்கள் வலிகள் இருக்கும்போது சாதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிற தைலம், நீங்கள் வீட்டிலேயே தயாரித்து பயன்படுத்தக்கூடிய தைலம் என்னென்னா தேங்காய் எண்ணெய் கூட நாங்கள் அந்த நூக்களுக்கு பயன்படுத்தும் போதும் அந்த நல்ல செத்தல் தேங்காய் இளநீர் வெற்றின தேங்காயின் பால் எடுத்து அந்த பால்லேயே இந்த மூலிகைகளை போட்டு காய்ச்சி அதிலிருந்து வர எண்ணெயோடு இந்த மூலிகைகளும் சேரேக்க என்னம் அந்த அனல்ஜிசிக்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்ஷன் அந்த வேதனா சாந்தி தாபம் அகற்றி செய்கைகள் கூடுதலாக கிடைக்கும். உதாரணமாக இந்த கரிய பவளமும் இந்த மூட்டுக்களில் வர வலி வேதனையை குறைக்கிறதுல முக்கியமான உண்டு. கரிய பவளம் கற்றாழை குமரி கற்றாழையை பற்றி உங்களுக்கு சொன்னேன்னா அந்த குமரி கற்றாழையின் ஒரு தோலை சீவ உள்ளுக்கிருந்து ஒரு மஞ்சள் நிற திரவம் வடியும். அந்த மஞ்சள் நிற திரவத்தை உறைய வச்சு அப்படியே உறைந்த பால் தான் அந்த குமரி கற்றாழையின் மஞ்சள் நிற திரவத்தின் உறைந்த பால் தான் கரிய பவளம்னு சொல்லுவோம். இந்த கரிய பவளத்தை இப்போ நாங்கள் ஒரு 100 மில்லி லிட்டர் எடுக்கிறீங்களா 20 கிராமுக்கிட்ட எங்களுக்கு கரிய பவளம் எடுக்கணும். அது நீங்கள் தயாரிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். தமிழ் மருந்து கடைகளில் கரிய பவளம் எடுக்கு நீங்கள் வாங்கி கொள்ளலாம். கரிய பவளம் ஒரு 100 மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 20 கிராம் கரிய பவளம் எடுக்கிறீங்களா. பளிங்கி சாம்பிராணி, பளிங்கி சாம்பிராணியும் ஸ்டைரெக்ஸ் பென்சோயின் என்ற ஒரு சாம்பிராணி மரத்தில் இருந்து வார ஒரு வகையான ரெசின், நல்ல வாசனை பதார்த்தமும் அந்த நோக்களை தணிப்பதில் முக்கியமானது. இந்த பளிங்கி சாம்பிராணியும் எடுத்துக்கொள்ளணும். மற்ற முக்கியமாக கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு 5 கிராம் எடுக்கணும். நீங்கள் எண்ணெயை மெதுவாக அளவான தீயில் கொதிக்க பண்ணிவிட்டு கரிய பவளத்தையும் பொடித்து போட்டு அது கொதித்து வந்து கொண்டிருக்கும் போது பளிங்கு சாம்பிராணி 15 கிராமையும் அதில் போட்டு 5 கிராம் இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பதத்தில் அந்த எங்களுக்கு ஒரு நறுமணம் வீசும். அந்த எண்ணெயில் பளிங்கு சாம்பிராணியின் நறுமணம் உள்ளது. எங்களுக்கு அந்த நறுமணம் வீசுறது பதமாக எடுத்து நாங்கள் அதை ரக்கி ஆற விட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கோணும். இந்த எண்புகள் மூட்டுகள் சம்மந்தப்பட்ட நோக்கள் வேதனைகள் வரும்போது அல்லது தசை நார்கள் இழுபட்டு வர்ற வேதனைகள் போன்றவற்றுக்கு தாராளமாக இந்த தைலத்தை நீங்கள் வெளிப்பிரயோகமாக பூசிக்கொண்டு வரலாம். அதே மாதிரி தேரியில் இந்த தேரி மரம் பற்றியும் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன் நான், மருத்துவ குணங்கள் பற்றி. அது ஒரு மர இனத்தை சேர்ந்தது. கூடுதலாக வடமாகாணத்தின் எல்லா காடுகளில் காட்டு பிரதேசங்கள்லையும் போதிய அளவு பெரம்பல் இருக்கும். எங்களுக்கு தேரி இலை எடுக்க வேணும். நாங்கள் இந்த தேரி இலையையும் எடுத்து அத்தோட குறிஞ்சாவில் பெருங்குறிஞ்சா இலைகளை எடுக்கணும். 2 இலைகளையும் எடுத்து உப்பு சேர்த்து கொதிக்க பண்ணி அந்த அதை நாங்கள் பசை மாதிரி அரைச்சி போட்டு நீங்கள் அந்த 10 மாதிரி போல்டிஸ் மாதிரி இந்த மூட்டுக்களில் வலி இருந்தால் முதல் நாள் போட்டிங்கள் என்றால் அடுத்த நாள் அந்த 10 அப்படியே அந்த வலி வேதனை குறையும் மட்டும் அதிலேயே இருக்க விட்டுட்டு பிறகு நீங்கள் அதை வெளியில் எடுத்து விட்டீங்கள் என்றால் அந்த வேதனை வலி போன்றன நன்றாக குறையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த எண்பு முறிவுகள் வராமல் தடுக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட மூலிகை மருந்துகள், மூலிகை பானம் டொனிக்காக பயன்படுத்தக்கூடியதுகளுக்கு முக்கிய இடம் கொடுக்க வேண்டும் நீங்கள். அதே மாதிரி வலி நிவாரணி மாத்திரைகளை தவிர்த்து இந்த கட்டு பற்று எண்ணெய் பூசுதல் போன்ற சிகிச்சை வெளிப்பிரயோக சிகிச்சை முறைகளுக்கு நீங்கள் கூடுதலான அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னென்னா எந்த பக்க விளைவுகளும் இல்லை. அதே மாதிரி சில என்னென்ன பழக்க வழக்கம் எங்களுக்கு இந்த கல்சியம் பிரச்சனை விட்டமின் டி பிரச்சனையை கொண்டு வருதோ அவற்றிலே இருந்து எங்களை விடுவித்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த எண்பு முறிவு வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமான எங்களுக்கு கூட தெரியும். எங்களுக்கு நாங்கள் முந்தி எங்களுடைய முன்னோர்கள் தவிட்டரிசி கூட பயன்படுத்தி இருப்பினோம். இப்போ நாங்கள் தவிட்டரிசி பயன்படுத்துறது குறைவு. ஆகவே நாங்கள் நல்ல அந்த கூட இப்போ நான் சொன்ன கல்சியம் டானிக் பானத்தோடையே இன்னொரு முக்கியமானது தவிடு நல்லா நாங்கள் சாப்பிடுவோம். ஒரு காலையில் ஒரு தேக்கரண்டி, மாலையில் ஒரு தேக்கரண்டி தவிடு நாங்கள் சும்மா எடுத்துகிட்டு லஞ்ச் ஊட்டு தண்ணி ஒரு 1/2 கப்பாவது
குடித்து கொண்டு வர வேண்டும். குழந்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் தவிட்டில் புட்டவிச்சே கொடுக்கலாம். சாதாரணமாக நாங்கள் அரிசிமா கோதுமை மாவில் புட்டவிக்கிற மாதிரி இந்த தவிட்டில் தாராளமாக கொதி தண்ணி விட்டு கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டு கொஞ்சம் உப்பு தண்ணியும் போட்டு புட்டு மாதிரி கொடுக்கலாம். என்னடா எங்களுக்கு தேவையான உச்சத்து பி காம்ப்ளெக்ஸ், கல்சியம் அந்த போன்ற சத்துக்கள் எங்களுக்கு கூட கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எள் வந்து கூட நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ளணும். இந்த கேமெண்டது பசுவின் பால், தயிர், வெண்ணெய், மோர் அவற்றுக்கு முக்கியத்துவம் கூட கொடுக்க வேண்டும். மற்றது இந்த எண்பொட்டி மூலிகை, பிரண்டை, எண்பு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறாக்கள் இதை கூட பயன்படுத்தணும். மற்ற உளுந்து சாப்பாடு அந்த நாங்கள் அதாலான் பூ பெய்துற காலங்களில் கூட செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அவைக்கு கூட டெவலப் ஆகி கொண்டிருக்கிறபடியாக இந்த எண்புகள் மூட்டுக்கள் விரிவடையும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூட பழைய நெல் தவிட்டு சத்துக்காண்டி உளுந்து, உளுந்தில் இருக்கிற புரதம் அந்த கல்சியத்தன்மைகள் அதுகள் வந்து எண்புகளை கூட பலப்படுத்தும். அவற்றுக்காண்டி நாங்கள் கூடுதலான அளவு இந்த உளுந்து சேர்ந்த களி அல்லது அந்த பொரியரிசிமா போன்றன திரிக்கும் போது உளுந்தையும் கூட சேர்த்து அந்த ஒரு டெசர்ட் மாதிரி இல்லை துணை உணவாக அல்லது பிரதான உணவுகளில் கூட புட்டுக்கு மா எடுக்கும்போது உளுத்தம்மாவையும் சேர்த்து பயன்படுத்துதல் வேண்டும். ஆகவே இப்படியான முறைகளை நாங்கள் கடைபிடித்து வருவதன் மூலம் அந்த எண்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து ஓரளவாவது எங்களை பாதுகாத்து கொள்ள கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.